ஹாய் மொபைல் ஜெர்னலிஸ் வியூவர்ஸ், திஸ் இஸ் சங்கர் விஜய். இப்போ நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு மனசை பாதிக்கக்கூடிய ஒரு படம், மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இதோட ட்ரைலர் டீசராக பார்த்துருக்கோம், அதாவது நீலம் ப்ரொடக்ஷன் பார் ரஞ்சித் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே என்ன வரும்னா, ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியல் கொண்டு வராரா, இல்லை தன்னோட அடக்குமுறையே மற்றவங்களோட ஆளுமுறையை பற்றி சொல்கிறாரா, இன்னும் நாங்கள் அடிமைப்பட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி எந்த மாதிரியான விஷயங்கள் இதில் புதுசாக சொல்ல போகிறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் உள்ளே போயிருந்தோம். இதில் நிறையா விஷயங்கள், சர்ச்சைக்கான விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம மனசை உழுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேரன்ல பரியேறும் பெருமாள். ஓ, அப்படின்னா பரினா குதிரை. சரி, குதிரை மேலே ஏறி வர பெருமாள் சாமி பேர். பரியேறும் பெருமாள் அப்படின்னு சொன்னோன்னு என்னதுன்னா, பரி குதிரை பெருமாள், அதாவது அவன் வந்து குதிரையில் ஏறி போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதியில் உள்ள ஒருத்தன், அவன் வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒருத்தன் லா காலேஜில் சேர்றான். அதில் பல விஷயங்கள் வந்து அவனை வந்து அடக்கிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அவன் என்ன ஆகுதுன்னா, அவனோட வாழ்க்கையை இன்னும் உள்ளே வந்து இன்னும் அடக்கிக்கிட்டு தான் இருக்காங்க, எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு நாயாக பார்க்கப்படுறேன், நீங்கள் எப்போ வந்து எங்களை நாய் மாதிரி பார்க்காம இருக்கீங்களோ அப்போ தான் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் வச்சுருப்பாரு. முக்கியமாக அவங்க அப்பாவை வந்து அவமானப்படுத்தி இதை அவுத்து விட்டு ஓட விடுவாங்க, வேட்டியை அவுத்து விட்டு. அப்போ கொடிகள்லாம், கட்சி கொடிகள்லாம் இருக்கும் அந்த சீனில், ரஞ்சித் அவர்களோட அந்த ஃபுல் சாதியான ஒரு அவங்க தலித்தவர்களை இன்னும் பாதுகாக்கிறதுக்கு, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அழுத்தமாக பண்ணியிருக்காங்க. ஒரு கொலைகள் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கு பேப்பரில் வர்றது ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு பொண்ணு உயர் ஜாதியில் வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருச்சுன்னா அவனை வேறு மாதிரி விஷம் வச்சு கொண்டுட்டு அவங்க தூக்கு போட்டு இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஜாதி வெறி யதார்த்தமாக தண்ணியில் அமுக்கி கொள்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு ஜாதி ரீதியான ஒரு போர்வையை போத்தி இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை இன்னும் எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக பேசியிருக்காரு மாரி செல்வராஜ், இந்த படத்தோட டைரக்டர் ராம் அவர்களோட அசிஸ்டன்ட். இதில் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பல சர்ச்சையான ஒரு விஷயம் இருக்கு, ஜாதி, அதில் ஒரு லவ், எங்கள் ரெண்டு பேருக்குள்ள லவ் இருந்தாலும் இவன் தன்னோட நிலைமையை புரிஞ்சு இவங்க ஜாதிக்கு நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி இவன் ஒதுங்கி வர பட்சத்தில் இவங்க ஏறி 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 அவனை வம்புழுத்து வம்புழுத்து அடிச்சு அடிச்சு அடக்குமுறையை உள்ள இவனை வந்து சாவடிக்கணும், கொலை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வெறியாவே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அழுத்தமாக பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல வந்து நம்மளை கைதட்டவும் வைக்கிறாங்க, நிறைய இடத்துல வந்து நம்மளை ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப அழுகையே வைக்கிறாங்க. ஏன்னா இன்னமும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத 2005 நடக்கிற மாதிரி பண்ணியிருந்தாலும் இப்போ இது தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு படம், இன்டர்வல் படம் பார்த்துட்டு வரும்போது என் கூட 4 ஃப்ரெண்டு வரேன், எந்த ஜாதியாக வேணா இருக்கலாம், நான் அப்படி பழகவே இல்லை, ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு ஜாதியை ஞாபகப்படுத்துகிறேன், நீ என்ன ஜாதி, ஓ இவன் எப்படியோ, இவனை வந்து இப்படி பேசிட்டோமோ, இவன் வந்து இவன் நம்மகிட்ட பேசியிருக்கானோ அப்படிங்கிற ஒரு வேற்றுமையை உண்டாக்குற ஒரு படமாக இருக்குதா அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிது. சர்ச்சையான சில விஷயங்கள் இருக்குது, ஐயரை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து குடிச்சிக்கிறதுக்கு இவங்க தான் இது பண்ணுறாங்க, இவங்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஷுவலாக அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஐயரை நீ வெளியே போ, நான் இனிமேல் நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் என்னை வந்து அப்போ வந்து அடித்து அமுக்குனவங்க இன்றைக்கி எனக்கு வந்து கை கட்டி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷய சர்ச்சையை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக நிறையா விஷயங்கள் சர்ச்சையை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு சாதி ரீதியான ஒரு படமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் உள்ளுக்குள்ளே வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் கதிர் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம படத்துலேருந்து லாஸ்ட் வரையும் நம்மளை வந்து 2 நம்ம மனசில் இருப்பார் அந்தளவுக்கு. ஆனந்தி வெகுலி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட் யோகி பாபு காமெடி பிச்சிருக்காருங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு சட்டக்கல்லூரி மாணவனுக்கு அவனை எந்திரிக்க விடாமல் இன்னமும் இந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் இருக்குது இருக்குது இருக்குது, நாங்கள் இப்படி தான் பார்க்க போகிறோம், எங்களுக்கு இந்த அடக்குமுறை இருக்குது, ஒரு சாதி ரீதியான ஒரு சமூகம் தான் இங்கே இருக்குது, எங்களுக்கு வந்து வழியே இல்லையா, நாங்கள் எந்திரிச்சு வருவோம், நாங்கள் வந்து கத்தியெல்லாம் எடுக்க மாட்டோம் ஆனால் எந்திரிச்சு வருவோம் அப்படிங்கிற ஒரு அம்பேத்கர் வழியான ஒரு அரசியலை தெளிவாக ரொம்ப அழுத்தமாகவும் பேசியிருக்காங்க, ரொம்ப சர்ச்சையாகவும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீதர் கேமராமேன் பிரித்து மேஞ்சிருக்காரு, நம்மளை வந்து லைவாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு கிராமத்தை. எல்லா டெக்னீஷியனுமே இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக அதை பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சாதி ரீதியான ஒரு விஷயம் இல்லைனா இன்னமும் நல்லா நம்ம பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான். தேட்டரில் ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஒரு இந்த படம் பார்த்துக்கு இருக்கும்போது இதுக்கு அப்ளாஸ் வரும், ஏன்னா அவங்களோட ஜாதி ரீதியான ஒவ்வொரு விஷயம் பேசும்போது, ஏன்னா நாங்கள் வந்து நாயாக பார்க்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது ஐயரோ மற்ற கேஸ்ட்டோ அசிங்கப்படுத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே அப்ளாஸ் பறக்கும். அதே அவன் கூட உள்ள நெருக்கமான நண்பன்
வந்து சும்மா இருப்பேன். அப்போ ஒரு பக்கம் அப்ளாஸ் இருக்கும், ஒரு பக்கம் வந்து கைத்தட்டல் இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலேயே ஒரு வேற்றுமை உருவாக்குதோ அப்படிங்கிறதையும் யோசிக்க வைக்கும். ஒட்டு மொத்தத்தில் சாதி அரசியல் ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு, அது இப்போ தேவையா அப்படிங்கிற ஒரு பக்கம் கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சாதியை வளர்த்து வராங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இது ஒரு தரப்பு இருந்தாலும் இந்த மாதிரியான கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு மட்டும் தான் நடக்குது, நாங்கள் தான் வந்து பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னமும் ஒரு அழுத்தமாக ஒரு சாதி சாதிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள இறக்கி சொல்லியிருக்கிறது. ஒரு பக்கம் என்னடா இப்படி மறுபடியும் ரஞ்சித் இப்படி பண்ணுறாரு, இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது சூப்பரான ஒரு படம் தான். உங்களை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒவ்வொருத்தரும் ஆக்டிங்காக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கணும், அது வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரையும் நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை வந்து உள்ளே உட்கார வச்சுருக்கோம். ஒரு சீன்லேயே அவங்களோட படம் தெரிஞ்சிடும். நாயை வந்து அவங்களோட நாயை வந்து கட்டி போட்டிருப்பாங்க, அந்த கட்டி போட்ட நாயை வந்து உயர் ஜாதிக்காரவங்க வந்து கட்டி போட்டிருப்பாங்க, அது ட்ரெயின் வந்து அடித்து அப்படி செதறி போயிடும். இவன் போய் பார்ப்பான், அதிலே தெரிஞ்சு போயிடும் எங்களை நாங்கள் இப்படி தான் இருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி தான் செதறடிச்சுக்கிருக்கோம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த படத்தையும் சொல்லியிருப்பாங்க, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சொல்லியிருப்பாங்க. இந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, நீங்களும் படம் பார்த்துட்டு வந்து மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் மொபைல் சேனலிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பை ஃப்ரம் சங்கர் விஜய்.